இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய ஜெபங்களும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, கடன் திருநாள், மாதத்துடைய முதல் நாள், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. ஆம், இன்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். கடவுள் உன் கண்ணீரை துடித்து விடுவார், உன் நிந்தைகளை அகற்றி விடுவார். கடவுள் உன் கண்ணீரை துடித்து விடுவார், உன் நிந்தையை அகற்றி விடுவார். இசையா புத்தகத்தில் 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் உன் கண்ணீரை துடைத்து விடுவார், அவர் உன் நிந்தையை அகற்றி விடுவார் என ஒரு அருமையான வாக்கு தத்தம். இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தை, புதிய மாதத்தை நமக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கின்றார், ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். நம்முடைய நிந்தைகள் அத்தனையிலிருந்தும் அகற்றி விடுவார், விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு தூத்திரப்பலி செலுத்துவோம். ஆம், அன்புமிக்கவே, இந்த அருமையான நாளிலே முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜூலை மாதம் 31 நாட்கள் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய கிருபைக்காக முதல்ல நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஆபத்துகள், விண்ணல்கள், இழப்பு, இறப்பு, போராட்டம், சவால்கள், கடன் சுமை, வியாதி, தொற்று, அத்தனை இருந்தும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான குடும்ப சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கணவர் மனைவியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோடு ஆசீர்வதித்திருக்கின்றார். தாத்தா பாட்டியோடு ஆசீர்வதித்திருக்கின்றார். அருமையான பேர குழந்தைகளோடு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான வீடு வாசலோடு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான உணவோடு நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அருமையான உறவுகளோடு ஆண்டவர் நமக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான நட்புகளோடு ஆண்டவர் நமக்கு ஆசுவாத்தை கொடுத்துருக்கார். புதிய உறவுகளோடு, புதிய சொந்த பந்தங்களோடு, இதோ திருமண உறவின் வழியாக அல்லது திருமண காரியங்கள் வழியாக, வீடு திறப்பு விழா வழியாக, இதோ நல்ல புதிய வேலை கிடைத்ததன் வழியாக எத்தனையோ உறவுகள், சொந்த பந்தங்கள் நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கின்றோம். இந்த லாக்டவுனுக்கு பிறகு இதோ சுமூகமான ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டு இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும், விடுவித்த, அதாவது வேலைக்கு செல்லாத நிலையிலும் அந்த கம்பெனியோ நிறுவனமோ அழைத்த கிருபைக்காக, இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வல்லமை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். சிறப்பான விதத்தில் எல்லா விதமான ஆபத்து, விபத்து, பொருளாதார தீங்கில் இருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தல் அல்லவா, அதற்கு முதலில் நாம் நன்றி செலுத்துவோம். ஆம், அன்புமிக்கவளே, இன்று அருமையான இந்த ஜூலை மாதத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி கூறினோம் என்றால் இதோ நேரம் பத்தாது. அந்தளவுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பல விதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து, நம்மை வழிநடத்தி, கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். புதிய எண்ணங்கள், புதிய ஆற்றல், அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் அழித்து விட்டு நேர்மறை சக்தியோடு வாழக்கூடிய வல்லமை, ஒரு எதிர்நோக்கோடு வாழக்கூடிய, சேமிப்போடு வாழக்கூடிய, அல்லது பாதுகாப்போடு வாழக்கூடிய, பராமரிப்போடு வாழக்கூடிய, அக்கறையோடு, கரிசனையோடு வாழக்கூடிய அந்த கிருபையும் பாக்கியத்தை நம்ம குடும்பத்தாருக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு முதலிலே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம், அன்புமிக்குரே, இதைத்தான் அருமையான பாடல் வழியாக நாம் ஆண்டவரை தோத்துரைப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவு நல்லவு, போதுமானவு, வார்த்தை உண்மையுள்ளவு. வல்லவு நல்லவு, போதுமானவு, வார்த்தை உண்மையுள்ளவு. நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆம், அன்புமிக்குரே, வல்லவராக, நல்லவராக, நம்மோடு மருத்துவராக, ஆசிரியராக, நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல நண்பனாக, நம்மோடு இருந்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா? ஆம், அன்புமிக்குரே, இந்த ஜூலை மாதத்துல கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போமா? நினைத்து பார்ப்போம். எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இழிவுகள், எத்தனையோ கடன் சுமை, எத்தனையோ குடும்ப ரீதியான, உறவு ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள், அத்தனையை தாண்டி இந்த புதிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியை சந்திக்கக்கூடிய வல்லமை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார் என்றால் இது சாதாரண காரியமா? நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி,
ஏ ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ஏ ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. நாம் கடந்து வந்த இந்த ஜூலை மாதத்தில் நடந்த நிகழ்வெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது கண்ணீரை தவிர ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த தொற்றினால் பாதிக்கப்படுவோமா, அல்லது எப்படி இருக்கப் போகின்றோம், என்ன நிலையில் இருக்கப் போகிறோம், எப்படி சமாளிக்கப் போகிறோம், எப்படி குடும்பத்தை நிர்வகிக்கப் போகிறோம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற பலதரப்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், மன உளைச்சலோடு இருந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் கடக்க செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான நாளுக்காக, இனிமையான நாளுக்காக, இதோ ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் அல்லவா, நான் உன் ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பேன், உன் நிந்தையை அகற்றி விடுவார். இந்த மாதம் முழுவதும் நல்லதையா நினைப்போம், நல்லதை நினைப்போம். தொடக்கத்திலிருந்தே ஆண்டவருக்கு தோத்திரப்பலி செலுத்துவோம். இந்த நாளை, இந்த மாதத்தை ஆண்டவருடைய பாத்திர ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எதுவோ, உன்னுடைய செயல் திட்டம் எனக்காக என்ன நீ திட்டிருக்கின்றாயோ, இது என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய கனவல்ல, என்னுடைய நினைப்பல்ல, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ, அது என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கட்டும், என்னுடைய தொழிலில் நடக்கட்டும், என் காரியத்தில் நடக்கட்டும், என்னுடைய என்னை நீரே என்னை கடன் பிடித்து வழிநடத்துவான் செப்பிக்கொண்டால், கடந்த மாதத்துல இதோ நான் உன்னுடைய கரத்தை பற்றி கொண்டு நான் நடந்தேன், ஆகையால் தான் நான் ஒரு சில நேரங்களை உண்மை விட்டு விலகி வந்து விட்டேன். ஆண்டவரே, இனிமேல் நீங்க என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்க என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்வீர்கள், என்னை கண்டிப்பா விட மாட்டீங்க. எவ்வளவு நான் பள்ளத்தில் இருந்தாலும், மேட்டில் இருந்தாலும், கூட்டத்தில் இருந்தாலும், இந்த உலக மாய கவர்ச்சிகளை நான் இருந்தாலும், நீங்க என்னை காப்பாற்றி நீ வழிநடத்துவீங்க. அப்பா, என்னுடைய கரத்தை, என் குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, சிறப்பான விதத்தில் வாலிப பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, கல்லூரியில் படிக்கக்கூடிய, பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை, வயதுக்கு வந்த பிள்ளைகளை உன் பாகத்தில் ஒப்பு கொடுக்குறான்டவரே. நீ கரம் பிடித்து அவர்களுக்கு நல்லதை நீ சொல்லும், நீ நல்லதை நீ வழிநடத்தக்கூடியவர். அப்பா, அதற்காக கூட உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் தகப்பனே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன், இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையில் நான் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் என்ன நிகழ்ந்தாலும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உண்மை துதிக்கக்கூடிய வரத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் நிறைய காரியங்களை செய்ய போகிறேன். என் கண்ணீரை நீ துடைக்கிறேன் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறேன். என் நிந்தையில் இருந்து எனக்கு விடுதலை தருவீர் என்று நீ வாக்குத்தம் கொடுத்திருக்கிறேன். அப்பா, நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும், சோதனையும், வேதனையும், இன்னும் நான் எத்தனை காலங்கள் என்னுடைய சிலுவையை சுமக்க முடியும் நேர்மையாக சொல்லியிருக்கிறேன். சிலுவையை, அன்றாட சிலுவையை சுமந்து வராதவர் என் சீடனாக இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். என்னால் முடியலையே, என்னால் முடியலையே, நான் எவ்வளவுதான் சமைப்பேன், எவ்வளவுதான் குடும்ப பாரத்தை சமைப்பேன், ஒருலாம் கடனா கிடக்குது, ஒருலாம் பிரச்சனையா இருக்குது, என் மகனால, மகனால, என் கணவனால, என் மனைவியானால், என்னுடைய பிள்ளைகளால எனக்கு அவமானமா இருக்கு, இழிவா இருக்குது, எவ்வளவுதான் நான் சமாளிப்பேன், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைப்பது போல இருக்குது, ஏன் உயிர் வாழணும் என்று ஒரு கேள்வி கூட இருக்குது, ஏன் நான் மட்டும் ஏன் இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்படணும், ஏன் எனக்கு மட்டும் இந்த பொறுப்பா என்ற கேள்வி கூட, ஒரு வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை, ஒரு ஒரு நிறைவு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, பலதரப்பட்ட எண்ணங்களுக்கு இடபாடுகளும் தகப்பனே நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ இந்த மாதத்தில் நீ வாக்குத்தமாக கூறியிருக்க, இதோ நீ கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறப்பா, நீர் கண்டிப்பாக துடைத்துத்தான் ஆக வேண்டும். என் நிந்தையிலிருந்து, என் அவமானத்திலிருந்து, என் பிரச்சனையிலிருந்து நீங்க எனக்கு அகற்றிவிட வேண்டும், அல்லது விடுதலை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உண்மை தவிர எனக்கு வேற யாரும் போது இல்லை, உண்மைதான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். இந்த திருமண தடைகள் நீங்க வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமண வயது ஆகி எத்தனையோ முறை பொண்ணு கேட்டாச்சு, மாப்பிள்ளை கேட்டாச்சு, இன்னும் ஃபிக்ஸ் ஆகல, இன்னாருக்கு இன்னார் என்று நீ எழுதி வைத்திருக்கிறேன். அப்பா, அந்த திருமண காரியம், அந்த காணவர் திருமணத்தில் நடந்த திருமணத்தை விட மேலான திருமணமா என் குடும்ப, என் பிள்ளைகளுடைய
திருமணம் நடக்கணும், நடக்கணும்னா எல்லாம் உங்க கையில தான்ப்பா இருக்குது. இதுவும் நல்ல ஒரு மாப்பிள அமையணும், நல்ல இனிமேல் பிறக்க போதில் எங்கோ பிறந்து விளைகிறார், ஏன் நல்ல பொண்ணு கிடைக்கணும், இன்னும் எங்கேயோ பிறக்க போவதில்லை, அவன் எங்கோ பிறந்து வளர்ந்து வருகிறார். அவர் நல்ல பெண்ணா இருக்கணும், நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், கெட்ட பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள், தேவையில்லாத சிந்தனைகள், நல்ல குடும்பமா, அற்புதமான குடும்பமா இருக்கும்படியாக நீங்களே தேர்வு செய்து என்னை கொடுக்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே என்று அதுதான் எங்களுடைய கண்ணீரை நீ துடைக்கப் போகிறப்பா. வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும். இதோ குழந்தை பார்க்க வேண்டி வந்திருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை இடத்துல போகாத, கோவில் இல்லை, எடுக்காத, மருந்துல, நீ செய்யாத, நேர்ச்சையில செய்யாத, செய்யாத சாங்கியம் அல்ல, அத்தனையும் தாண்டி என்ன எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு அப்பா அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரு மலரே இல்லையே என்ற இயக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்துல அதை நீ நிவர்த்தி செய்யப்படுகிற எங்களுடைய கண்ணீரை நீ துடைக்கப் போகிறேன். அப்பா குடும்ப சண்டை சச்சரவுனால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், சகோதர சோழர் பிரிஞ்சிருக்கிறோம், அங்காளி பங்காளி பிரிஞ்சிருக்கிறோம், மாய் மச்சலோடு பேசாத நிலையா இருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சண்டை போட்டிருந்தாலும், மன வருத்தத்தோடு இருந்தாலும், ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும், ஒன்று சேரணும், ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தாங்கப்பா. நாங்களும் விட்டு கொடுக்கணும், மனம் மாறணும், தாழ்ச்சியோடு இருக்கணும், அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா என்று இந்த நாளில் அதே எங்களுடைய கண்ணீரை துடைப்பதாக இருக்கும். ஒரு சில நபர்கள் நினைக்கின்ற உதவி வேதனையாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது, இதோ சக்கரை கூடுது, பிரஷர் கூடுது, அப்பா அதுல இருந்து கூட எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஏதோ நல்ல நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும். அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் எரிச்சலாக இருக்கின்றது, பொறாமையாக இருக்கு, பூட்டியாக இருக்கிறது, அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. அந்த கண்ணீரிலிருந்து எங்களை துடைக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம். என் குடியார கணவர், கெட்ட நடத்தில் இருக்கக்கூடிய மகன், கெட்ட நடத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தார், அவர்களுக்கு மனமாற்றத்தை தாங்கப்பா. அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருகிறது, அவர்கள் நினைக்கின்ற போதெல்லாம் வேதனையாக இருக்கிறது. அத்தனை இருந்த அவமானங்கள் இழிவுகள் இருந்தும் இதுவோ எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள் என்று சொல்வோமா. ஆ, வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டில் இருந்தபோது நல்ல சுகபோன வாழ்க்கை, இப்போ வெளிநாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. விரைவில் அந்த கம்பெனியை அழைக்கணும், விசா கிடைக்கணும், விரைவில் செல்லணும், நல்ல மீன்பாட்டை கொடுக்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் தகுப்பினை. எத்தனையோ மீனவர்கள் இதோ அந்த கடலை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ நல்ல மீன்பாட்டை தான் வெளிநாட்டில், உள்நாட்டில் எத்தனையோ நம்முடைய தமிழர் மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மீன்பாட்டை தாங்கப்பா. எதிரிகள் இருந்து அவர்களை நீர் காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் நல்ல மீன்பாட்டை கொடுத்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வல்லமை தாங்க. அந்த கடல் வாழ் மக்கள் முகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள் அத்தனைக்கும் நீர் விடுதலை கொடுக்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் தகுப்பினை. அப்பா இன்னும் இதுவும் செய்கின்ற தொழில அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்க இருக்கிறோம், அல்லது இந்த இதில் ஏதோ முதலீடு செய்ய போகிறோம், அல்லது இந்த காரியத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம், இந்த வேலைக்கு போகிறோம், இந்த இன்டர்வியூக்கு போகிறோம், போலீஸ் ட்ரைனிங்க்கு போகிறோம், அல்லது டீச்சர் ட்ரைனிங், அல்லது வேறு ஏதாவது படிப்பிற்காக நாங்கள் சொல்ல இருக்கிறோம், பொருள் இன்ஜினியருக்கு போக போகிறோம், இப்படியாக பலதரப்பட்ட படிப்புகளுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க, நர்சிங் படிக்க போகிறாங்க, நீட் தேர்வில் வெற்றி பெறணும், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிசி எழுதணும், இன்னும் பலதரப்பட்ட பொது தேர்வில் எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் என் உடலிருந்து ஆசிர்வதித்து வெற்றி பெற்று அவர்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை தாங்கப்பாயே. அவருடைய உழைப்பை நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. நான் உழைக்கக்கூடிய அந்த வல்லமையை தாங்க, அந்த ஒரு உந்து சக்தியை தாங்க. அப்பா தேவையில்லாத இதுவும் இந்த இப்போ பள்ளி இன்னும் கல்லூரி ஆரம்பிக்கவில்லை, விரைவிலேயே இந்த சூழ்நிலைகள் மாறணும். இந்த எங்களுடைய கண்ணீரை நீ துடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கண்ணீரை நீ துடைக்கும்ப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, இக்கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. அப்பா என்னுடைய கண்ணீரை பலதரப்பட்ட வியாதி, இந்த மூன்றாவது அலை வருதுங்கிறான், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ரெண்டாவது அலையில் நிறைய பேரோட சொந்த பந்தங்களை நாங்கள் இழந்துட்டோம் ஏதாவது பாதிப்பு, அதனால் இன்னும் அதிலிருந்தே இன்னும் மீடேற முடியாத ஒரு சூழ்நிலை. மூன்றாவது அலை வருகிறேன்னு சொல்லுவாங்க, மூணாவது அலை வரவே கூடாது, நாங்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. இந்த தொற்றிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தோடு இழந்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசப்பா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், என் கண்ணீர் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும், என் நிந்தை அவமானங்களிலிருந்து நீ என்னை கண்டிப்பாக விடுதலை கொடுப்பீர். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த புதிய மாதத்துல நல்ல காரியங்கள் நடக்கணும், தடைகள் நீங்கணும், சாபங்கள் ஒழியணும், ஏதோ தொழிலாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும், கட்டக்கூடிய வீடாக இருக்கட்டும், அல்லது விற்க முடியாத வீட்டு மனையாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், நில பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது தீராத கேஸாக இருக்கட்டும், அத்தனை இருந்தப்பா எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. தீராத வியாதியிலிருந்து, இந்த கேன்சர் வியாதியிலிருந்து எத்தனையோ நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவோ மெடிசன் ரிசார்ஜ், ஹீமோ எடுத்தாச்சு, ரேடியோ தெரப்பி எடுத்தாச்சு, இன்னும் தீர்ந்த பாடல வச்சிருந்த பைசா பூரா செலவு செஞ்சாச்சு. அப்பா அந்த தீராத வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
இக்கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏசையா. ஆம், ஆண்டவருக்கு தோத்திரப்பலி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நல்லதை செய்கிறார், நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி இருக்கின்றார். என் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இந்த மாதத்தை தொடங்குவோம். நம் அன்னை நமக்காக உறுதுணையாக இருக்கிறார். நம் அன்னையின் வெற்றிகளை அன்னை இருக்கின்ற தோல்விகளை நம்முடைய வாரிமகர் ஆரோக்கிய தாய் அனைவருக்கும் சொந்தமானவர். இந்த மாதத்துல 29ஆம் தேதி கொடியேற்றம். இந்த மாதத்துல நிறைய பேர் மாலை அறிவித்து பல ஆலயங்களுக்கு, வேளாங்கண்ணிக்கு, வாடிப்பட்டிக்கு, இன்னும் முக்கியமான ஆலயங்களுக்கெல்லாம் திருயாத்திரையாக பயணிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் நம்ம குடும்பத்துல மாலை அணிவித்து உடற்கட்டுப்பாடோடு, மனக்கட்டுப்பாடோடு, உணவு கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபருக்காக இந்த தாய் பரிந்து பேசும்படியாக நம்ம தாய் உடல் நிற்கிறார், பரிந்து பேசுகிறார். ஆம் அன்புமிக்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நல்லதே நடக்கும். நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம். நல்லது நடக்கும், நடந்துருச்சு, நடக்க போறதில்ல, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோமா? பரலோக தந்தையே, இறைவா, இந்த புதிய மாதத்துக்காக, ஆகஸ்ட் மாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தின தகுப்பனே. இந்த ஆகஸ்ட் மாதத்துல எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யப் போகிறேன். எல்லா குடும்ப நலங்களையும், எல்லா குடும்ப காரியங்களிலிருந்து உடனிருந்து ஆஸ்வதிக்கப் போகிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கணும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சுக பிரசவம் கிடைக்கணும், நல்ல முறையில் வீடு கட்டணும், வெளிநாட்டு பயணத்திலே ஆஸ்வதிக்க முடியும், கடன் சுமையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை விடுதலை கொடுக்கும், சொத்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது, இது ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத குடும்ப ரீதியான, உறவு ரீதியான பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுதலை தரும்படியாக அவர் செபிக்கிற தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு தங்கி இதோ அன்று இஸ்ராயல் மக்களின் வழி நடத்தது போல எங்களை நீ கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. இனிமேல் எங்களுடைய கரங்களை நீர் பற்றி கொண்டு எங்களை வழி நடத்துங்க, எங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க, எல்லா விதமான சோதனை வேதனையிலிருந்தும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி எங்களை வாழ வைக்கும்படியாக இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு பரிசாக கொடுத்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இதோ எல்லாமல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க.